ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். ஒரே ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் மூட்டு வலியை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நிரந்தரமாகவும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமடி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பேர் வந்து மூட்டு வலியினால் அவதிப்படுறாங்க. இது வந்து வயசானதுனால தான் மூட்டு வலி வருதுன்னா கட்டாயம் இல்லை. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து மூட்டு வலி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து கால்சியம் குறைபாடு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த எலும்புகளை மூட்டு எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஜவ்வுகள் வந்து சீக்கிரமே தேய்மானம் அடைஞ்சிடுறது. அந்த அளவுக்கு உடலுக்கு தேவையான ஈரப்பசை இருக்கிறது இல்லை. ஸோ ஜவ்வு தேய்மானம் அடையும் போது இந்த மூட்டுக்கள் வந்து ஒன்னோட ஒன்று உரசி தேய்மானம் ஆயிடுது. இதனால தான் மூட்டு வலி வருது. இந்த கேட்டலைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜவ்வு பகுதியை வந்து நம்ம வந்து நல்லா வந்து பலப்படுத்தும் போது இந்த மூட்டு வலி வந்து தானாகவே குணமாயிடும். இதுக்கு வந்து நம்ம பைசாவும் செலவு பண்ணாத ரொம்ப எளிமையாக வீட்டில் இருந்தே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆல் ஒன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மூட்டு வலி வரத்துக்குரிய மெயின் காரணம் வந்து நம்ம தசை நார்களில் இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு, அதாவது வந்து கேட்டலைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜவ்வு வந்து சீக்கிரமே தேய்மானம் அடைஞ்சிடும். அதனால தான் வந்து மூட்டு வலி வருது. இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெமடி வந்து நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, கஞ்சி தண்ணி. இது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம மூட்டுக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த ஜவ்வு தேய்மானத்தில் இருந்து மூட்டுக்களை வந்து ரொம்ப நல்லா காப்பாற்றக்கூடியது. இதனுடைய கொழக்கொழப்பு தன்மை, அதாவது வந்து ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, இது வந்து மூட்டுக்களில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளை நல்லா இறுக்கமாக பிடிக்க வச்சு நம்ம தசைகளையும் பலப்படுத்துது. அதே மாதிரி மூட்டுக்களுடைய வலிமையையும் அதிகமாக்குது. நம்ம வந்து நார்மலாக சாதம் வடிக்கிறோம் இல்லையா, கஞ்சி தண்ணி, அது உப்பு போட்டிருந்தாலும் சரி, உப்பு போடலினாலும் சரி, அதே மாதிரி பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு, அதாவது நம்ம கால் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம மூட்டுக்கள் மேலே, எந்த இடங்களில் மூட்டுக்கள் வலி இருக்கோ அந்த இடங்கள் மேலே நம்ம வந்து இந்த கஞ்சி தண்ணியை லேசாக ஊற்றி, லேசாக வந்து மூட்டுக்கள் மேலே லேசான அழுத்த மசாஜ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மேலே ஊற்றி விடும்போது மூட்டுக்கள் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து இலகுவாகும், தசைகள் நல்லா வலிமையாகும், இந்த ஜவ்வுக்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இதை வந்து முதல் நாள்லேருந்தே நம்ம உணர முடியும். இதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு வாரம் தொடர்ந்து செய்யணும். இதே மாதிரி வந்து மூட்டுக்கள் மேலே இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா லைட்டாக வந்து ஊற்றும் போதே வந்து மசாஜ் கொடுங்க. அதே மாதிரி இந்த கஞ்சி தண்ணியில் வந்து உங்கள் கால் பொறுக்கிற சூடில் இருக்கணும், அப்போ தான் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கஞ்சில் வந்து நீங்கள் வச்சு ஆறி போச்சு அப்படின்னா கூட லேசாக வந்து இதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெமடியை செய்யுங்க. ரொம்ப ஈஸியான ரெமடி. உங்களுக்கு நிரந்தரமாக எப்பேற்பட்ட நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டும் குறையாத மூட்டு வலி இதில் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி சில பேர் வந்து காலே நிற்க முடியல, கால் பலமே இல்லைன்னு சொல்லிட்டு வயசானவங்களாம் சொல்லுவாங்க, எனக்கு நடக்கவே முடியல, கால் உதுருது அப்படின்னு சொல்லிட்டு, நரம்புகள் வந்து பலவீனமாகிருக்கும், தசைகள் வந்து உறுதியே இல்லாமல் இருக்கும். மூட்டு வலிக்கு வந்து மூட்டு தான் தேய்மானம் ஆகணும் இல்லை, தசைகள் கூட உறுதி இல்லாமல் ரொம்ப வந்து தளர்வடைஞ்சிருந்தாலும் மூட்டுக்கள் வந்து நமக்கு நிற்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ வந்து இந்த கஞ்சி தண்ணியை நான் சொன்ன மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஊற்றிட்டு வாங்க. இதை ஒரு வாரம் தான் ஊற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் 1 மாதம் 2 மாதம் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்கள் கால்கள்லாம் நல்லா பலமாக இருக்கும், இந்த மூட்டு ஜவ்வுகள்லாம் நல்லா உறுதியாகும், இந்த கேட்டலைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜவ்வுக்கு வந்து வலிமை கிடைச்சிடும். ஸோ வந்து உங்கள் மூட்டுக்கள் வந்து ரொம்ப எளிமையாகவும் நல்லாவும் நடக்கிறதுக்கும் நிற்கிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதை வந்து பெரியவங்க தான் செய்யணுமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. சில குழந்தைகள் வந்து சின்ன, அதாவது வந்து 2-3 வயசு ஆனாலும் ஆனாலும் குழந்தைகள் வந்து நடக்க ஆரம்பிக்க மாட்டாங்க, அப்படியே வந்து தோய்ஞ்சி படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் கூட நம்ம இதே மாதிரி கஞ்சி தண்ணி வந்து லேசாக சூடு பண்ணி அவங்க கால்களில் உருவினா மாதிரி ஊற்றி விடும்போது குழந்தைகள் நல்லா ஓடவே ஆரம்பிப்பாங்க. இது வந்து அந்த காலங்களில் எங்கள் பாட்டியெல்லாம் செய்வாங்க, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இங்கே கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து எந்தவித செலவும் இல்லாத, எந்த டாக்டர்கிட்டையும் போகாமல் சிம்பிளாக வந்து விடுதலையாயிடலாம். குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வர காத்துட்டே இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.